كريم. ओम नमो भगवते वासुदेवाय, ओम नमो भगवते वासुदेवाय, ओम नमो भगवते वासुदेवाय, ओम नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं श्रीगुरवे नमः। नमः ॐ विष्णुपादाय कृष्णप्रसाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामिनि नामिने। नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणी निर्विशेष शून्यवादी पाश्यतादेशतारिणी। जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद चियद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृन्द। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா டிவோட்டீஸ், இந்த செஷனுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லோரையும் பணிவான வணக்கங்கள் கூறி வரவேற்கிறேன். என்னோட வாய்ஸ் கொஞ்சம் ஒரு எக்கோ அடிக்கிறதுன்னு நினைக்கிறேன். ஆமா மாதாஜி, எக்கோ அடிக்குது. எக்கோ அடிக்குதா? அடிக்கிறது கொஞ்சம். ஹரே கிருஷ்ணா இப்ப சொல்லுங்க மாதாஜி. இப்ப அடிக்கிறது மாதாஜி கொஞ்சம். இருக்கா? வாய்ஸ் சரியா வரல மாசா, வரலையா? வாய்ஸ் கட் ஆகும். ஹரே கிருஷ்ணா, இப்போ பின்னால இன்னொரு இது கேக்குறது உங்களோடது. அப்படியா? ஏன் தெரியல. ஹரே கிருஷ்ணா, இப்போ மாதாஜி இப்போவும் கேக்குறது. ஹரே கிருஷ்ணா, இஸ் இட் ஓகே நவ்? கோஹோஸ்ட் வரல, அதனால நீங்க எல்லாரும் உங்களை வந்து மியூட் பண்ணிக்கோங்க. யாரா ஒருத்தர் மட்டும் எனக்கு வந்து கொஞ்சம் நான் கேட்கும் போது இந்த சவுண்ட் சரியா இருக்கான் கேட்கும் போது எனக்கு பதில் சொல்லுங்க ப்ளீஸ். ஹரே கிருஷ்ணா டிவோட்டீஸ், டபுள் வாய்ஸ் வருது மேடம். டபுள் வாய்ஸ் வருதா? ஒரே ஒரு நிமிஷம். ஓகே, இது ஓகே தான் இருக்கிறது. ஹரே கிருஷ்ணா,
எஸ் இப்ப கூட கேக்குறது. யார் இருக்கீங்க? அர்ஜுன் பிரபு இருக்கீங்களா? இருக்க மாதாஜி. என்ன பிரபு பண்றது, டபுள் வாய்ஸ் கேக்குறது, ரெக்கார்டிங் ரொம்ப இதுவா இருக்குமே. எனக்கு ஐடியா இல்ல மாதாஜி. You have no idea. Okay. நான் என்ன இதை மாத்தி பாக்குறேன். ஹரே கிருஷ்ணா. ஒரு வாய்ஸ் கேக்குறதா, டபுள் வாய்ஸ் கேக்கல? ஹரே கிருஷ்ணா. டபுள் வாய்ஸ் இல்லம மத்தாஜி, ஆனா கொஞ்சம் எக்கோ இருக்கு. எக்கோ இருக்கா? டபுள் வாய்ஸ்லாம் இல்ல. ஓகே. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இப்போ ஓகே மாதாஜி? இப்போ ஓகே மாதாஜி. அத்தியாயம் 11, விஸ்வரூப சந்தர்ஷன யோகம், பிரபஞ்ச வடிவம். இந்த செஷனுக்கு வந்திருக்கிற கிருஷ்ண பக்தர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இந்த சாப்டர்ல பகவான் என்ன சொல்ல போறார் அப்படிங்கறத நம்ம பத்தி பார்க்கலாம். மாதாஜி, நீங்க ரெண்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருந்து லாகின் பண்ணி இருக்கிற மாதிரி எக்கோ வருது. ரெண்டாவது இன்ஸ்ட்ருமெண்ட் நீங்க டிஸ்கனெக்ட் பண்ணனும் மாதாஜி. Is it okay now? Yeah, it's okay now. Correct, correct. Okay, thank you. ஸ்ரீ ஸ்ரீ ராதா கோவிந்த இஸ்கான் மங்களூருக்கு நம்முடைய பணிவான வணக்கங்களை சமர்ப்பித்து விட்டு இந்த செஷனுக்கு செல்லலாம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஜகத்குரு ஸ்ரீல பிரபுபாதகி ஜெய். அத்தியாயம் 10 நம்ம நேத்து என்ன பார்த்தோம் அப்படிங்கறதுடைய சுருக்கம் நீங்க சொல்லியிருக்காங்க. கிருஷ்ணர் வந்து யாருனாலையுமே அறியப்படாதவர், ஆனால் அனைவருக்கும் ஆதாரமானவர். நீ விது சூராகணா அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். தூய பக்தி, பகவத்கீதையில சாரமே வந்து தூய பக்தி தான் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். மச்சித்தா மத்தத பிராணா. அடுத்தது அர்ஜுனர் கிருஷ்ணரின் உச்ச நிலையை ஏற்றுக்கொள்கிறான். ஒரு நண்பராக இருந்து ஒரு சீடனாக மாறி அதுக்கப்புறமா பகவானை வந்து நீங்க தான் முழு முதற் கடவுள் பரம புருஷர் அப்படின்னு ஏற்றுக்கொள்கிறார். சர்வமேத த்ருதம் மன்யே. அடுத்தது பகவான் கிருஷ்ணர் தனது விபூதிகளை விவரிக்கிறார். நீங்க வந்து விபூதிகளை பற்றி அர்ஜுனர் கிட்ட வந்து அர்ஜுனர் வந்து பகவான் கிட்ட கேட்கிறாரு. அதனால வந்து என்னுடைய சிறு துளி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னென்னவாக இருக்கிறார் அப்படின்னு பகவான் வந்து திவ்யாகி ஆத்மா விபூதையா அவருடைய விபூதிகளை பற்றி விவரித்தார் நேற்று. இன்னைக்கு என்ன சொல்ல போறார் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அர்ஜுனர் தனது யூனிவர்சல் வடிவத்தை காட்டும்படி கிருஷ்ணரிடம் கோருகிறார். த்ரஷ்டும் இச்சாமி தே ரூபம், உங்களுடைய விஸ்வரூப தரிசனத்தை காட்டுங்கள் அப்படின்னு பகவான் கிட்ட கேட்கிறார். ஏன்னா ஏன் அப்படி கேட்கிறார்னா, விஸ்வரூப தரிசனத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஆவல் வந்து அர்ஜுனருக்கு கிடையாது. ஏன்னா எதிர்காலத்துல வர்ற சாதாரண மக்கள் கிட்ட
போலியா வந்து நான் தான் கடவுள், நான் தான் கிருஷ்ணர் அப்படின்னு சாதாரண மக்கள் ஏமாத்துவாங்க. அந்த மாதிரி யாரும் ஏமாந்து விட கூடாது. பிற்காலத்தில் வருகிற மக்கள் வந்து கேள்வி கேட்பாங்க. அதுக்காக அவங்களுக்கு வந்து ஒரு விளக்கம் தருவதற்காகவே வந்து பகவான் கிட்ட உம்முடைய விஸ்வரூப தரிசனத்தை நான் பார்க்க விரும்புகிறேன், அதுக்கு எனக்கு தகுதி இருந்தா நீங்க எனக்கு காமிங்க அப்படின்னு அவ்வளவு பணிவா வந்து பகவான் கிட்ட கேட்கிறார். பகவான் கிருஷ்ணர் தனது உலகளாவிய வடிவத்தை விவரிக்கிறார். அது எப்படி இருக்கும்? பகூனி அதிர்ஷ்ட பூர்வாணி. சோ அவருடைய விஸ்வரூப தரிசனம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி பகவான் ஃபர்ஸ்ட் விவரிக்கிறார். அடுத்தது யூனிவர்சல் வடிவத்தின் அர்ஜுனனின் பார்வை. அதை பார்க்கும் போது, அந்த விஸ்வரூப தரிசனத்தை பார்க்கும் போது அர்ஜுனனுடைய பார்வை எப்படி இருந்தது அப்படிங்கிறது, பார்வை அப்படின்னா அவருடைய என்ன ஓட்டம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்றாங்க இங்க. அநேக பூத தர்சனம். ஸோ அடுத்தது அர்ஜுனனின் யூனிவர்சல் வடிவத்தின் அனுபவம். அதை பார்த்ததுக்கு அப்புறமா அர்ஜுனர் வந்து பகவானை பற்றி என்ன நினைக்கிறாரு, அவருக்கு என்னென்ன அனுபவங்கள் ஏற்பட்டது. ஸ்ருதி ந விந்தாமி சமாம் ச விஷ்ணு. ஸோ அவருடைய அனுபவங்கள் எப்படி இருந்தது அப்படிங்கறத சொல்ற ஸ்லோகங்கள் இங்க இருக்கிறது. அதற்கு கிருஷ்ணருடைய பதில்கள் என்ன? ஸோ அவங்க வந்து அந்த விஸ்வரூபத்தை பார்த்ததுக்கு அப்புறமா அவரோட மனம் வந்து பேலன்ஸ்டாவே இல்லை, தடுமாறி போயிடுறாரு. என்ன பண்றதுன்னே தெரியல அவருக்கு. எப்படி வந்து சொந்தக்காரங்கள் எல்லாம் முன்னாடி பார்த்தப்ப போர் செய்ய மாட்டேன்னு எப்படி வந்து தடுமாறி போனாரோ, இங்கேயும் இப்போ வந்து புலம்புறாரு பகவானுடைய விஸ்வரூப தரிசனத்தை பார்த்த உடனே. அதுக்கு பகவான் வந்து என்ன பதில் சொல்றாரு? கலோ ஸ்லோகாஸ்ய கிருத் பிரக்ருத்தோ. ஸோ அதை பத்தி என்ன சொல்றாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். அர்ஜுனருடைய ஜபங்கள், அந்த விஸ்வரூப தரிசனத்தை பார்த்த உடனே அவர் எல்லாருமே வந்து, இவரும் அர்ஜுனர் மட்டும் இல்ல, எல்லா தேவர்களும் முனிவர்களும் எல்லாம் பயந்து போய் எல்லாருமே வந்து அவங்கவங்களோட பிரார்த்தனைகளை வந்து செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். கிருஷ்ணரை பார்க்க என்ன தேவை? தூய பக்தி தான் தேவை அப்படிங்கிறதையும் இந்த 11th சாப்டர்ல பகவான் நம்மளுக்கு சொல்றாரு. அர்ஜுனவுவாச்ச மத்தனுக்ராய பரமம் குக்யம் அத்யாம சம்ஹிதம் யத்யோக்தம் பசஸ்தேன மோகோயம் விகதோ மம. அர்ஜுனன் கூறினான், ஆன்மீகம் சம்பந்தமான பரம ரகசியங்களை அன்புடன் எனக்கு வழங்கியுள்ளேன். தங்களது இத்தகு அறிவுரைகளை கேட்டதால் இப்போது எனக்கு மயக்கம் தெளிந்துவிட்டது. ஸோ ஆன்மீகம் சம்பந்தமான எல்லா ரகசியங்களையும், ஸோ எதெல்லாமே ரகசியம்னு இருந்ததோ அத்தனை விஷயங்களும் தன்னுடைய நண்பனான சீடனான பக்தனான அந்த அர்ஜுனருக்கு எல்லார்த்தையுமே வந்து எடுத்து சொன்னாரு பகவான். இப்போ அதனால வந்து அர்ஜுனருக்கு மயக்கம் தெளிந்து விட்டது அப்படின்னு பகவான் கிட்ட சொல்றாரு. அவாப்யேனஹி பூதானாம் விஸ்வம் விஸ்தர சோமயா த்வத்த கமலபத்ராச மகாத்மியம் அபிசாவ்யயம். தாமரை கண்களை உடையவரே, ஒவ்வொர் உயிர்வாளியின் தோற்றம் மற்றும் மறைவனை பற்றி உம்மிடமிருந்து விரிவாக கேட்ட நான் தற்போது உமது அழிவற்ற பெருமைகளை உணர்ந்துள்ளேன். ஸோ உயிர்வாளிகள் வந்து எப்படி தோன்றுகிறார்கள், அவர்கள் வந்து எப்படி மறைகிறார்கள் அப்படின்னு எல்லாம், நாங்கள் வந்து உடல் அல்ல ஆத்மா அப்படிங்கிறத பத்தி எல்லாம் வந்து நீங்க எங்களுக்கு தெளிவா சொல்லிட்டீங்க. ஸோ உங்களுடைய அழிவற்ற பெருமையை, நீங்கள் தான் முழுமுதற் கடவுள், அண்ட சராசரத்திற்கும் நீங்களே ஆதி, அழிவற்றவர், உன்னதமானவர், தெய்வீகமானவர், இப்படியெல்லாம் நான் வந்து நன்றாக உணர்ந்து கொண்டேன். உங்களுடைய பெருமைகளை நான் உணர்ந்திருக்கிறேன் அப்படின்னு இங்க சொல்றாரு. ஏவம் ஏதாத்வம் ஆத்மானம் பரமேஸ்வர ஸ்ருஷ்டும் இச்சாமி தே ரூபம் ஐஸ்வரம் புருஷோத்தம. உத்தம புருஷரே, உன்னத உருவே, நான் தங்களை தங்களுடைய உண்மை நிலையில் என் முன் காண்கின்றேன் என்ற போதிலும், உங்களை வந்து உண்மையா நீங்க எப்படி காட்சி தருவீங்க அந்த மாதிரி நான் வந்து, இப்போ நம்ம எல்லாம் எப்படி இருக்கோம், ஒரு மனித ரூபத்துல ரெண்டு கைகளோட அந்த மாதிரி இருக்கோங்க இல்லைங்களா, அதே மாதிரி பகவான் வந்து உங்களுடைய உண்மையான தங்களுடைய உண்மை நிலையில் என் முன் காண்கின்றேன் என்ற போதிலும், தங்களை பற்றி தாங்களே விளக்கியபடி நீங்க சொல்லியிருக்கீங்க, நீங்க தான் இந்த அண்டசராசரங்கள் முழுக்க வியாபித்திருக்கிறேன், பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்க இல்லையா. இந்த பிரபஞ்ச தோற்றத்திற்குள் தாங்கள் எவ்வாறு உட்புகுந்து உள்ளீர்கள் என்பதை நான் காண விரும்புகிறேன்.
உமது அந்த ஐஸ்வர்ய ரூபத்தினை காண்பதற்கு ஆவலுடன் உள்ளேன். ஸோ நீங்க வந்து அண்ட சராசரங்களுக்குள்ள எல்லாத்துலயுமே ஒரு காற்று பரவி இருக்கிறது போல நீங்க வந்து உட்புகுந்துள்ளேன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த ரூபத்தை காண்பதற்கு நான் மிக்க ஆவலுடையவனாய் இருக்கிறேன் அப்படின்னு பகவான் கிட்ட கேட்கிறாரு. மன்யசேயதி தத் சக்யம் தத் சக்யம் மயா திருஷ்டும் இதி பிரபோ யோகேஸ்வர ததோ மேத்வம் தர்ஷயாத்மானம் அவ்யயம். உமது விஸ்வரூபத்தை என்னால் பார்க்க முடியும் என்று தாங்கள் நினைத்தால் எம்பெருமானே, எல்லா யோக சக்திகளின் இறைவனே, அந்த எல்லையற்ற விஸ்வரூபத்தை எனக்கு காட்டியருளும். ஸோ எனக்கு தகுதி இருந்தா அந்த விஸ்வரூபத்தை, உங்களுடைய விஸ்வரூபத்தை காண்பதற்கு எனக்கு தகுதி இருந்தா நீங்க எனக்கு அதை வந்து காமிக்கணும் அப்படின்னு அவ்வளவு பணிவாக வந்து கேட்கிறாரு. ஸ்ரீ பகவானு வாச்ச பஸ்யமே பார்த்த ரூபாணி சதவோத சஹஸ்ரச நானாவிதானி தித்யானி நானா வர்ணாக்குதீனி ச. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், பிதாவின் மகனே, எனதன்பு அர்ஜுனா, லட்சக்கணக்கான வடிவில் பலதரப்பட்ட நிறத்துடன் தோன்றும் எனது பல்வகையான திவ்ய ரூபத்தினை, எனது வைபவத்தினை இப்போது காண்பாயாக. சோ பகவான் வந்து ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொரு கலரா வந்திருக்கிறாரு அப்படிங்கிறது தெரியும். நீலமேக சியாமலனா பொன் நிறத்தோட சைத்தன்ய மகாபிரபுவா வரும்போது அவருடைய உடல் எப்படி இருந்ததுன்னா, ராதாராணி மகாராணி இருந்தாங்க பாத்தீங்களா, ஸ்ரீமதி ராதாராணியோடைய உடல் கலர் வந்து ரொம்ப பொன்னிறமா இருக்கும், தங்கத்தின் நிறத்தை ஒத்து இருக்கும். அந்த மாதிரிதான் வந்து மகாபிரபு வந்தாரு. அதுக்கு முன்னாடி எப்படி வந்தாரு, நீலமேக சாமரனா வந்தாரு. சோ ஒவ்வொரு யுகத்திற்கும் ஒவ்வொரு அவதாரத்திற்கும் ஒரு ஒரு கலர்ல அவர் வந்து வருவார் அப்படின்னு நம்மளுடைய சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்கிறது. சோ பல்வேறு பலதரப்பட்ட நிறத்துடன் தோன்றும் எனது பல வகையான திவ்ய ரூபத்தினை, எனது வைபவத்தினை இப்போது காண்பாயாக. இப்ப பகவான் வந்து அவருடைய விஸ்வரூப தரிசனத்தை காமிக்க போறாரு. பஸ்யாதித்யான் வசூன் ருத்ரான் அஸ்வி நௌ மருதஸ்ததா பகூன் யத்ருஷ்ட பூர்வாணி பஸ்யாச்சரியாணி பாரத. பாரதர்களில் சிறந்தவனே, ஆதித்யர்கள், வசுக்கள், ருத்ரர்கள், அஸ்வினி குமாரர்கள் மற்றும் இதர தேவர்கள் அனைவரையும் இங்கே பார். இதற்கு முன்பு யாரும் கண்டிராத கேட்டிராத பல ஆச்சரியமான விஷயங்களை பார். இப்போ பகவான் வந்து விஸ்வரூப தரிசனத்தை காமிச்சிட்டாரு. அந்த விஸ்வரூப தரிசனத்தை பார்க்கும் போது அவருடைய உடல் வந்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் இந்த வானம் முழுவதுமே வியாபித்திருக்கிறது. மூன்று லோகங்களுக்குமே வந்து அந்த விஸ்வரூப தரிசனம் வந்து வியாபித்திருந்தது. அந்த விஸ்வரூப தரிசனத்துல யாரெல்லாம் தெரிகிறார்கள் அப்படின்னா, 12 ஆதித்யர்கள் இருந்தாங்க, வசுக்கள் 8 வசுக்கள், ருத்திரர்கள் 11 ருத்திரர்கள், அஸ்வினி குமாரர்கள், இந்த மாதிரி தேவர்கள் 33 கோடி தேவர்கள் அனைவருமே அந்த அந்த விஸ்வரூபத்துல அவங்களால பார்க்க முடிஞ்சது. இங்க பார், என்னுடைய உடம்புல இவங்க எல்லாருமே இருக்கிறாங்க பார் அப்படின்னு பகவான் காமிக்கிறாரு. சஞ்சய உவாச்ச இதே தோற்றத்தை யாரு பார்த்துட்டு இருக்காங்க, அங்க வந்து அரண்மனையில இருந்து, அஸ்தினாபுர அரண்மனையிலிருந்து அந்த சஞ்சயன் அப்படிங்கிற திருதராஷ்டிரருடைய காரியதரிசியும் பார்த்து கொண்டிருக்கிறார். அவருக்கு அந்த திவ்ய திருஷ்டி அப்படிங்கிற ஞானம் அதை வந்து அவர் வியாசதேவர் அவருடைய குரு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு நான் முதலே உங்களுக்கு சொன்னேன், அது உங்களுக்கு ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அவரும் அங்கிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் என்ன சொல்றார், ஏவ முக்வா ததோ ராஜன் மகாயோகேஸ்வரோ ஹரி தர்ஷ்யாம் ஆச பார்த்தாய பரமம் ரூபம் ஐஸ்வரம். சஞ்சயன் கூறினான், மன்னா, இவ்வாறு கூறிய பின்னர் எல்லா யோக சக்திகளுக்கும் இறைவனாக விளங்கும் முழுமுதற் கடவுள் தமது விஸ்வரூபத்தை அர்ஜுனனுக்கு காமிச்சார் அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த மாதிரி சொல்லிட்டு, இங்க பார், இவங்களை எல்லாம் என்னுடைய உடம்பிலே பார் அப்படின்னு சொல்லிட்டு மன்னா அப்படின்னு யார சொல்றாரு, திருதராஷ்டிரரை சொல்கிறார் சஞ்சயன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அந்த விஸ்வரூபத்தை காண்பிக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. அநேகவத்ர நயனம் அநேகாத்புத தர்ஷனம் அநேக திவ்யாபரணம் திவ்யானேகோத்யதாயுதம் திவ்யாம் திவ்யமால்யாம் பரதரம் திவ்ய கந்தானுலேபனம் சர்வாச்சரியமயம் தேவம் அனந்தம் விஸ்வதோமுகம்.
சோ அந்த விஸ்வரூபத்தில் அநேக கண்களையும் அநேக வாய்களையும் அநேக அற்புதமான தரிசனங்களையும் அர்ஜுனன் கண்டான். பற்பல தெய்வீகமான ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த அந்த ரூபம் திவ்யமான ஆயுதங்கள் பலவற்றை தாங்கியிருந்தது. தெய்வீகமான மாலைகளையும் ஆடைகளையும் அணிந்திருந்த அவரது உடலில் பல்வேறு திவ்யமான வாசனை பொருள்கள் பூசப்பட்டிருந்தது. அவை அனைத்தும் அற்புதமாக பிரகாசமாக எல்லையற்றதாக எங்கும் பரவி காணப்பட்டது. சோ அவருடைய அந்த உடம்புல வந்து எல்லா டெமிகாட்ஸும் இருக்கிறாங்க. சிவன் இருக்கிறாரு, விநாயக பெருமான் இருக்கிறாரு, அவருடைய உடம்புக்குள்ளேயே எல்லோருமே வந்து அடங்கி இருக்கிறார்கள். அந்த பார்க்கும்போது அங்க நிறைய வாய்கள் தெரிகிறது, நிறைய கண்கள் தெரிகிறது, நிறைய அற்புதமான தரிசனங்கள் எல்லாம் அங்கே தெரிகிறது. சோ அங்க வந்து அவர் எப்படி நிறைய ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறார், பட்டு பீதாம்பரங்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறார், அப்புறம் வந்து வாசனை பொருள்கள் பூசப்பட்டிருக்கிறது. சோ எங்கும் நிறைந்திருக்கிறார். அது எங்க தொடங்குகிறது, எங்க முடிகிறது அந்த திவ்ய தரிசனம் அப்படிங்கிறதையே அவங்களால பார்க்க முடியல. திவி சூரிய சகஸ்ரஸ்ய பவேத்யுகவத் உத்திதா யதி பாசத்ருசி சாசஸ்ய பாசஸ்தஸ்ய மகாத்மனே. ஆகாயத்தில் பல்லாயிரக்கணக்கான சூரியன்கள் ஒரே சமயத்தில் உதயமானால் அந்த பரமபுருஷருடைய விஸ்வரூப ஜோதிக்கு ஒருவேளை சமமாகலாம். சோ யாருனாலையுமே அந்த கண்ணை திறந்து பார்க்க முடியல. நம்ம வந்து காலையில சூரியனை பார்க்கும்போது நம்ம வந்து கொஞ்சம் ஒரு 12 மணி 1 மணிக்கு எல்லாம் போய் நின்னோம்னா பகவான் சூரியனை வந்து நம்மளால கண்களால பார்க்கவே முடியாது இல்லைங்களா. அப்போ பல்லாயிரக்கணக்கான சூரியங்கள் அட் அ டைம்ல வந்து பிரகாசித்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஜோதி பிளம்பா வந்து அங்க வந்து நிறைய பிரகாசத்தோட பகவான் வந்து தோன்றினார். தத்ரைகஸ்தம் ஜகத் கிருஷ்ணம் பிரவிபக்தம் அநேகதா அபயஸ்தேவ தேவஸ்ய சரீரே பாண்டவஸ்ததா. அந்த சமயத்தில் இறைவனுடைய விஸ்வரூபத்தில் பற்பல ஆயிரங்களாக பிரிந்திருந்த அகிலத்தின் பல்வேறு விஸ்தாரங்களை எல்லாம் ஒரே இடத்தில் அர்ஜுனனால் காண முடிந்தது. நிறைய அண்டங்கள் தெரிகிறது, நிறைய உலகங்கள் தெரிகிறது. சோ என்ன எல்லாம் பகவான் படைத்திருந்தாரோ அவருடைய படைப்பில் இருந்த அனைத்துமே அவருடைய விஸ்வரூப தரிசனத்திலே காண கிடைக்கிறது அர்ஜுனனுக்கு. கதச விஸ்மயா விஷ்டோ சுஷ்டரோமாதனஞ்சய பிரணம்ய சிரசா தேவம் ஹிருதாஞ்சலி பபாஷத. பின்னர் வியப்பினாலும் குழப்பத்தினாலும் மூழ்கிய அர்ஜுனன் தனது உடலில் மயிர்கூச்செறிய சிரம் தாழ்த்தி வணங்கியபடி கூப்பிய கரங்களுடன் முழுமுதற் கடவுளிடம் பிரார்த்தனை செய்ய தொடங்கினான். சோ அந்த அவ்வளவு பெரிய உருவத்தை பார்த்தவர்கள் எல்லோருமே வந்து ரொம்ப பயந்து போயிட்டாங்க, குழம்பி போயிட்டாங்க. என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியல. அதே குழப்பமும் வியப்பும் அர்ஜுனனுக்கும் இருந்தது. அவருடைய மயிர்கால்கள் எல்லாம் வந்து மயிர் கூச்செறிந்து குத்திட்டு நின்றன. அப்புடனே அவர் என்ன பண்ணாரு, அவருடைய தலையை வணங்கி பகவானுக்கு வந்து வணக்கங்கள் செலுத்த தொடங்கினார். அவர் பிரார்த்தனைகள் செய்ய ஆரம்பித்தார். சர்வாம் சதா பூத விசேஷ சங்கான் பிரம்மாணமீசம் கமலாசனஸ்தம் ருஹீம் ச சர்வான் புரகாம் ச திவ்யான். அர்ஜுனன் கூறினான், எனது அன்பிற்குரிய இறைவனே கிருஷ்ணா, எல்லா தேவர்களும் பற்பல இதர உயிரினங்களும் உமது உடலில் சிறப்பாக வெற்றிருப்பதை நான் காண்கின்றேன். தாமரை மலரில் அமர்ந்துள்ள பிரம்மதேவன் சிவபெருமான் பல்வேறு ரிஷிகள் மற்றும் திவ்யமான நாகங்களையும் நான் காண்கின்றேன். என்னெல்லாம் அவருடைய உடம்புல தெரியுதுன்னு பாருங்களேன். அவர் தேவர்கள், எல்லா தேவர்களும் தெரிகிறார்கள், எல்லா உயிரினங்களும் தெரிகிறது, அப்புறம் பிரம்மா தெரிகிறாரு, சிவபெருமான் தெரிகிறாரு, எல்லா ரிஷிகளும், திவ்யமான நாகங்கள். நம்ம என்னென்ன நாகங்கள்லாம் பார்த்தோம் இல்லைங்களா, அனந்தன் வாசுகி இந்த மாதிரி நிறைய நாகங்கள் எல்லாம் இருந்தன. சோ இந்த மாதிரி எல்லா உயிரினங்களுமே அந்த விஸ்வரூப தரிசனத்திலே அடங்கி இருக்கிறது. அநேக பகூதர வக்ர நேத்ரம் பஸ்யாமி த்வாம் சர்வதோனந்த ரூபம் நாந்தம் நமத்யம் ந புனஸ்வதாமி பஸ்யாமி விஸ்வேஸ்வர விஸ்வரூப. உலகத்தின் இறைவனே, விஸ்வரூபமே, நான் உமது உடலில் பற்பல
கைகளும் வயிறுகளும் வாய்களும் கண்களும் எல்லையற்று எங்கும் பரவி இருப்பதை காண்கிறேன். உம்மில் நான் ஆதியையோ நடுவையோ முடிவையோ காணவில்லை அப்படிங்கிறாரு. நிறைய வாய்கள் தெரிகிறது, வயிறுகள் தெரிகிறது, கைகள் தெரிகிறது, கால்கள் தெரிகிறது. இது எல்லாம் வந்து யாரோடது, எங்க ஆரம்பிக்கிறது, எங்க முடிகிறது அப்படின்னு ஒரு எல்லை இல்லாமல் ஒரு குழப்பமாகவே இருக்கிறது அர்ஜுனருக்கு. ஓ புரிய, ஒரு நிமிஷம். ஹரே கிருஷ்ணா. கிரீடினம் கதினம் சக்ரினம் ச தேஜோராசிம் சர்வதோ தீப்திமந்தம் பஸ்யாமி த்வாம் துர்நிரீஷ்யம் சமந்தாத் தீப்தானலார்க்கத்யு தீமா பிரமேயம். இது 17-18 ஸ்லோகம் என்ன சொல்கிறதுன்னு பார்க்கலாம். த்வமசரம் பரமம் வேதிதவ்யம் த்வமஸ்ய விஸ்வஸ்ய பரம் நிதானம் த்வமத்யய சாஸ்வத தர்ம கோப்தா சநாதனஸ்வம் புருஷமதோமே. ோரிதமந்தரம் ஹி வியாப்தம் த்வை வேகன திசஷ சர்வா துஷ்வாத்புதம் ரூபமுக்தம் தவேதம் லோகத்ரயம் ப்ரவ்யதிதம் மகாத்மன். அமீஹி த்வாம் சுசுரங்க விசந்தி கேசித் பீதா பிரஜலயோ க்ரணந்தி ஸ்வஸ்தீத் யுக்வா மகர்கி சித்த சங்கா துவந்தி துவாம் ஸ்துதிவி புஷ்கலாவி. ஸோ இந்த 4 ஸ்லோகங்களும் என்ன சொல்கிறது அப்படின்னா, அளக்க முடியாத சூரிய ஒளி அல்லது கொழுந்துவிட்டு எரியும் நெருப்பினை போன்று எல்லா திசைகளிலும் பிரகாசமாக ஜோதியினால் உமது உருவத்தை பார்ப்பதற்கு கடினமாக உள்ளது. ரொம்ப பிரகாசமா இருக்கிறதுனால நம்முடைய இந்த சாதாரண கண்களை வைத்து கொண்டு பகவான் நம்மளால வந்து பார்க்க முடியவில்லை. ஆனா வந்து அர்ஜுனருக்கு வந்து அவரை பார்க்கக்கூடிய சக்தியை வந்து பகவான் கொடுத்திருக்கிறாரு. அப்ப கூட வந்து அவர் பார்க்க முடியலன்னு தான் சொல்றாரு. பற்பல மகுடங்கள், கதைகள் மற்றும் சக்கரங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ள உமது உருவம் எல்லா இடங்களிலும் பிரகாசமாக விளங்குகிறது. ஸோ நிறைய மகுடங்கள் தெரிகிறது, கதைகள் தெரிகிறது, அவர் சக்கராயுதங்கள் நிறைய தெரிகிறது. ஸோ அறிய வேண்டியவைகளில் முதன்மையானவர் நீரே. ஸோ யாரை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும்? ஃபர்ஸ்ட் பகவானை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். எல்லா அகிலங்களுக்கும் இறுதி ஆதாரம் நீரே. நீர் அழிவற்றவர், மிக பழமையானவர், தர்மத்தின் நித்திய பாதுகாவலர் மற்றும் புருஷோத்தமராகிய முழுமுதற் கடவுள். இதுவே எனது அபிப்பிராயம். ஸோ நீங்க தான் வந்து தர்மத்தின் தலைவர். நீங்களே நித்தியமானவர், ஆதி புருஷர், அழிவற்றவர் அப்படிங்கிறாரு. ஸோ தர்மத்தின் தலைவர் எப்பொழுதெல்லாம் வந்து அதர்மம் தலைதூக்கி தர்மம் நசுக்கப்படுகிறதோ அப்போது எல்லாம் பகவான் அவதரிக்கிறார் அப்படின்னு படிச்சோம். அதுதான் வந்து தர்மத்தின் தலைவர் அப்படின்னு இங்க சொல்றாங்க. தாங்கள் ஒருவரே என்ற போதிலும், நீங்கள் ஒரே ஒருத்தர் தான், ஆனா வானம் பூமி மற்றும் இரண்டிற்கும் இடைப்பட்ட இடம் என எல்லா திசைகளிலும் வியாபித்துள்ளீர். ஸோ காற்று எப்படி பரவி இருக்குமோ அந்த மாதிரி எல்லா இடங்களிலும் எங்க பார்த்தாலும் உங்களோட அந்த விஸ்வரூபம் தான் தெரிகிறது. மகாத்மாவே, இந்த அற்புதமான உக்ர ரூபத்தை கண்டு மூ உலகமும் குழம்பியுள்ளது. ஸோ 3 உலகத்துல இருக்கிறவங்களும் வந்து ரொம்ப குழம்பி போயிட்டாங்க. ஏதோ ஒண்ணு பெருசா என்னமோ நடந்திருக்கிறது அப்படிங்கறது அவங்களுக்கு தெரிகிறது. தேவர்கள் அனைவரும் உம்மிடம் சரணடைந்து உம்மில் புகுந்து கொண்டுள்ளனர். அவர்களில் சிலர் மிகவும் அச்சமுற்று கூப்பிய கரங்களுடன் பிரார்த்தனை செய்கின்றனர். மகாரிஷிகளும் சித்தர்களும் அமைதி என்று கதறியபடி வேத மந்திரங்களை பாடி உம்மிடம் பிரார்த்தனை செய்கின்றனர். ஸோ எல்லாருக்கும் ஒரே பயமா இருக்கிறது. ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். அந்த பயத்தினால் என்ன செய்வது அப்படின்னு தெரியாம எல்லா தேவர்களும் வந்து அவருக்குள்ளேயே போய் புகுந்து கொண்டார்கள். அப்புறம் மகரிஷிகள் எல்லாமே வந்து பிரார்த்தனைகளை ஆரம்பித்து விட்டார்கள். ரூபம் மகத்தே பகுவத்ர நேத்ரம்
महाबाहो बहुबारुवातम बहुदरम बहुदरम स्ततरावम வலிமையான புயங்களை உடையவரே, உமது பற்பல முகங்கள், கண்கள், கைகள், வயிறுகள், கால்கள் மற்றும் உமது பற்பல பயங்கரமான பற்களை கண்டு தேவர்கள் உட்பட உலகில் உள்ள அனைவரும் குழம்பியுள்ளனர். அவர்களைப் போலவே நானும் குழம்பியுள்ளேன். ஏன்னா பகவானுக்கு ஒரு கண்ணு, ஒரு ரெண்டு கண்ணு மூக்கு இருந்தா பரவாயில்ல, எங்க பார்த்தாலும் கண்ணா தெரியுது, எங்க பார்த்தாலும் கால்களா கண்களா வயிறுகளா தெரியுது. இந்த மாதிரி ஒரு கோர உருவத்தை பார்த்து தேவர்கள் மூன்று உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாருமே பயந்து குழம்பி இருக்கிறாங்களே, அதே மாதிரி நானும் பயந்து குழம்பி உள்ளேன் அப்படின்னு அர்ஜுனர் வந்து பகவான் கிட்ட சொல்றாரு. நபஸ்பூஷ தீப்தம் அநேக வர்ணம் யாத்தானம் தீப்த விசால நேத்திரம் திருஷ்வாகி துவாம் பிரவியாதித்யாத்மா ருதிந்தவிந்தாமி சமம் சவிஷ்ணு. எங்கும் எங்கும் நிறைந்த விஷ்ணுவே, வானத்தை தொடும் உமது பற்பல ஒளிரும் நிறங்கள், சிறந்த வாய்கள் மற்றும் பிரகாசிக்கக்கூடிய விலாசமான கண்களுடன் உம்மை நான் காணும் போது எனது மனம் பயத்தினால் குழம்புகிறது. எனது மனதின் சமநிலையில் வைப்பது இனிமேல் என்னால் இயலாது. ஸோ எனக்கு வந்து ரொம்ப பயமா இருக்குது, இந்த பேருருவத்தை இந்த விஷ்ணு ரூபத்தை பார்ப்பதினால் மனமெல்லாம் குழம்பி இருக்கிறது. ஸோ நான் ரொம்ப பயத்துல இருக்கிறேன், என்னோட மனசை வந்து பேலன்ஸ்டா வச்சுக்க முடியல, என் மனநிலை தடுமாறுகிறது அப்படின்னு சொல்றாரு. 26, 27, 28 இந்த மூணு ஸ்லோகங்களையும் நான் படிச்சிடுறேன், அதுக்கப்புறம் நான் இந்த இதை சொல்லலாம். அமீச துவாம் திருஷ்டிராஸ்ய புத்ரா சர்வே சகைவாவதி நீபலாசங்கை பீஷ்மோ த்ரோணோ சுதபுத்ரஸ்ததாசௌ சமஸ்தீதை சீதைரவியோத முக்கியை வக்த்ராணி தேத்ரமான விசந்தி தங்கஸ்ட்ராகதான் பயான காளி ஏஷித் விலக்னான சனாந்தரேஷு சந்த்ருஷ்யந்தே சூர்ணி தைருத்தமாங்கை. ஸோ இது ரெண்டு ஸ்லோகம், 26 and 27, 28 கூட நான் படிச்சிடுறேன். யதா நதீனாம் பகவோம்புவேகா சமுத்திரமேவாபிமுகா த்ரவந்தி ததா தவாமி நரலோக வீரா விசந்தி பகத்ராண்யபி விச்வலந்தி. இந்த மூன்று ஸ்லோகங்களும் என்ன சொல்கிறது அப்படின்னு பார்க்கலாம். தனது கூட்டத்தைச் சேர்ந்த மன்னர்களுடன் திருதராஷ்டிரரின் எல்லா புத்திரர்கள் பீஷ்மர், துரோணர், கர்ணன் மற்றும் முக்கிய வீரர்கள் உம்முடைய வாய்க்குள்ளே விரைந்து நுழைகின்றனர். அவர்களில் சிலர் உமது பற்களுக்கிடையே நசுக்கப்படுவதையும் காண்கின்றேன் அப்படிங்கிறாங்க. அப்போ இதுல என்ன தெரிகிறது? இவங்கள் எல்லாமே வந்து இறந்து விட போகிறார்கள் அப்படிங்கிறது தெரியுது. ஸோ நதிகளின் பல்வேறு அலைகள் கடலை நோக்கி செல்வதைப் போல இந்த மாவீரர்கள் அனைவரும் எரிகின்ற உமது வாயினுள்ளே நுழைகின்றனர். பகவானுடைய வாயில வந்து தீ ஜுவாலைகள் அப்படியே கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. ஸோ அந்த மன்னர்கள், கௌரவர்கள், பீஷ்மர், துரோணர், இந்த மாதிரி கர்ணர் எல்லாமே அவருடைய வாய்க்குள்ளேயே வந்து அப்படி எப்படி நதியினுடைய நீர் வந்து எப்படி கலரை நோக்கி ஓடுமோ அந்த மாதிரி இவர்கள் எல்லாமே வந்து அவருடைய வாய்க்குள்ளேயே வந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். சில பேர் வந்து அவங்களுடைய பகவானுடைய பற்களுக்கிடையே நசுக்கப்படுகிறார்கள். அந்த மாதிரி பகவான் இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு சிம்டம், ஒரு சிம்டமா தெரியுது. ஸோ இவங்க எல்லாமே வந்து சாக போகிறார்கள், இவர்கள் வந்து உயிரிழக்க போகிறார்கள் அப்படிங்கிறதுக்கான ஒரு சிம்டமா வந்து பகவான் வந்து காமிக்கிறார் அர்ஜுனருக்கு. புருஷோத்தமரான பவிஷ்யந்தி சர்வே ஏ அவஸ்திதா பிரத்யநீகே சுயோதா. ஸ்ரீ பகவான் வாச பகவான் சொல்றாரு, புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், காலம் நான், உலகங்களை அழிப்பவற்றில் மிகப்பெரியவன், எல்லா மக்களையும் அழிப்பதற்காக நான் வந்துள்ளேன். உங்களை தவிர பாண்டவர்களை தவிர இருதரப்பிலும் உள்ள எல்லா வீரர்களும் அழிக்கப்படுவர். ஸோ அது வந்து உலகத்து உலகமே ஒரு குடையின் கீழ் இருந்தது அப்போது. அப்போ எல்லாருமே வந்து 64,000 கோடி பேர் வந்து அந்த போர்ல வந்து இறந்துட்டாங்க அப்படிதான் நினைக்கிறேன். 64,000 கோடியா இல்ல 64 சம்திங் நான் பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். அத்தனை பேருமே வந்து அழிக்கப்பட்டார்கள்
அந்த போர்ல அந்த போரில் ஈடுபட்டவர்கள். சோ உலகமே வந்து அந்த போர்ல ஈடுபட்டுச்சு, அத்தனை பேருமே அழிக்கப்படுவார்கள் அப்படின்னு பகவான் வந்து சொல்லிட்டாரு. காலம் நான், சோ காலம் மாதிரி தண்டனை கொடுக்கறது வந்து யாருமே கிடையாது இல்லைங்களா. சோ அதான் நான் மிகப்பெரியவன், எல்லா மக்களையும் வந்து நான் அழிப்பதற்காகவே வந்திருக்கிறேன். சோ போரில் ஈடுபட்ட அத்தனை பேருமே அழிக்கப்படுவார்கள் பாண்டவர்களை தவிர. பாண்டவர்களுடைய புத்திரர்களும் கூட அழிக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். சோ எல்லோருமே அழிக்கப்படுவார்கள் அப்படின்னு இங்க பகவான் சொல்லிட்டாரு. தஸ்மாத்வம் உத்திஷ்டய சோலபஸ்வ ஜித்வா சத்ரூன் பும்ஸ்வராஜ்யம் சம்ருத் மயைவதே நிகதா பூர்வமேவ நிமித்த மாத்திரம் பவசவ்யாசின் சாசின். எனவே எழுந்து போரிட தயாராகு, உமது எதிரிகளை வென்று புகழுடன் பலமாக அரசினை அனுபவிப்பாயாக. எனது ஏற்பாட்டால் இவர்கள் அனைவரும் ஏற்கனவே மரணத்தை கண்டுவிட்டனர். எனவே ஜெயாசியே, போரில் ஒரு கருவியாக மட்டும் செயல்படுவாயாக. நான் இவங்களை எல்லாத்தையுமே கொன்னுட்டேன் அர்ஜுனா, இவங்கள் எல்லாமே வந்து இறந்து போனவர்கள், நீ வந்து செத்த பாம்பு அடிக்கிற மாதிரி நீ சும்மா போர் புரிஞ்சு பேர் வாங்கிட்டு போயிடு அப்படின்னு சொல்றாரு. நீ எழுந்து போரிட தயாராகு, இனியும் நான் போர் செய்ய மாட்டேன்னு நீ குழம்பி இருக்காத, உன்னுடைய எதிரிகளை வென்று இந்த புகழ்மிக்க ராஜ்யத்தை அனுபவிப்பாயாக அப்படின்னு இங்க வந்து சொல்றாரு. நீ வந்து இவங்க எல்லாம் இறந்து போவார்கள் அப்படின்னு அவங்களுடைய மரணத்தை கண்டு நீ வந்து பயப்படாதே, ஏன்னா அவங்க ஆல்ரெடி வந்து மரண அடைந்து விட்டவர்கள். இங்க ஒரு வார்த்தை சொல்றாரு, சுயசாசியே அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன அப்படின்னா, அர்ஜுனர் வந்து எப்படிப்பட்டவர் அப்படின்னா, இரண்டு கைகளாலுமே வந்து அவர்னால வந்து வில்லை வந்து யூஸ் பண்ண முடியும், அவர் பாண்டிவத்தை வந்து யூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஒருத்தர் வந்து லெப்ட் ஹேண்டா இருப்பாங்க, ஒரு சிலர் வந்து ரைட் ஹேண்டா இருப்பாங்க. ஆனா சில பேர் வந்து ரெண்டு கைகளையுமே எழுதக்கூடிய திறன் வாய்ந்தவர்களாக இருப்பார்கள். அந்த மாதிரி ரெண்டு கைகளையுமே இயக்கக்கூடிய திறமை வந்து அர்ஜுனருக்கு இருந்தது. அதனாலதான் வந்து ஸ்வயசாசியே அப்படின்னு வந்து சொல்றாரு தன்னுடைய நண்பனை பகவான். அது மட்டும் கிடையாது, அவர் வந்து இருட்டிலே கூட வந்து அவர்னால குறி தவறாமல் அம்பு எய்ய முடியும் அப்படிங்கிறதும் இதுக்கு ஒரு காரணம். சோ இந்த மாதிரி எல்லாம் நிறைய திறமைகள் வாய்ந்தவர் அப்படிங்கிறதுனால அவரை பெருமைப்படுத்துவதற்காக பகவான் வந்து அவருடைய இந்த குறிப்பிட்ட இந்த சொல்லை வந்து சொல்லி அவரை வந்து பெருமைப்படுத்துகிறார். சோ நீ வந்து ஒரு சித்தப்பாம்பு அடிக்கிற மாதிரி அடிச்சு நீ வந்து பேர் வாங்கிட்டு போ, நீ இந்த போர்ல வந்து ஒரு கருவியா மட்டும் இரு, நான் ஆல்ரெடி எல்லாத்தையுமே வந்து கொன்னுட்டேன் அப்படின்னு இங்க பகவான் சொல்றாரு. த்ரோணம் ச பீஷ்மம் ச தயக்த்ரம் ச கர்ணம் ததான்யான் அபியோத வீரான் மயா கதாம் ஸ்வம் ஜகீமவ்யஸ்டா யத்யஸ்வஜேதா சிரேணஹவத்னான். துரோணர், பீஷ்மர், ஜயத்ரதன், கர்ணன் மற்றும் இதர மாவீரர்கள் அனைவரும் ஏற்கனவே என்னால் அடிக்கப்பட்டு விட்டனர். எனவே அவர்களை கொள்வதால் கவலைப்பட வேண்டாம், வெறுமனே போரிடுவாயாக, உனது எதிரிகளை நீ போரில் வீழ்த்திடுவாய். சோ இவங்களை எல்லாம் கொல்ல போறமே அப்படின்னு நீ கவலையே படாத. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு நம்ம முதலே பார்த்துட்டோம் இல்லைங்களா. இவங்களுடைய ஆத்மா கொல்லப்படுவதில்லை, இவர்களுடைய உடல் மட்டுமே கொல்லப்படுகிறது, இவர்களுக்கு வேற ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும். போரிலே வந்து அவங்க வந்து உயிர் விட்டா கண்டிப்பா வந்து அவங்களுடைய பாவ புண்ணியத்துல எல்லாம் கணக்குல எடுக்க மாட்டாங்க, நேரா வந்து ஸ்வர்க்கம் போகுவார்கள் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கோ. அதனால நீ வந்து போரில் வந்து இவங்களை வந்து வீழ்த்திடுவாய் அப்படின்னு சொல்றாரு. சஞ்சய உவாச்ச, ஏதத் ஸ்ருத்வா வசனம் கேசவஸ்ய ஜாந்தலீர்வேவமானக்ருதி நமஸ்கிருத்வா பூய ஏவாஹ கிருஷ்ணம் சகத்வமம் பீத பீத பிரணம்ய. திருதராஷ்டிரிடம் சஞ்சயன் கூறினான், மன்னா, முழுமுதற் கடவுளிடமிருந்து இத்தகு உரையை கேட்ட அர்ஜுனன் கூப்பிய கரங்களுடன் நடுங்கியபடி மீண்டும் மீண்டும் அவரை வணங்கினான். மிகுந்த பயத்துடனும் குரல் தழுதழுத்த வண்ணம் அவன் கிருஷ்ணரிடம் பின்வருமாறு கூறத் தொடங்கினான். இப்பவும் வந்து அவர் வந்து எவ்வளவு காட்லி பர்சனா இருக்கிறாரு, சாஃப்ட் ஹார்ட்டட் பர்சனா இருக்கிறாரு பாருங்களேன். அதனாலதான் மறுபடியும் அவருடைய கரங்கள் எல்லாம் நடுங்குகின்றன, குரல் நடுங்குகிறது, பயமா இருக்குது. தழுதழுத்த குரல்ல வந்து பகவான் கிட்ட ஏதோ சொல்ல போகிறாரு, என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். 36, 37, 38 இந்த மூணு ஸ்லோகங்களையும் நான் வாசிச்சிடுறேன், அதுக்கப்புறமா நம்ம என்னன்னு பார்க்கலாம். அர்ஜுன உவாச்ச, ஸ்தானே ஹிருஷிகேஷ தவ பிரீத்யா
जगत् प्रकृष्यत्यनोरज्यदेश रसांसि पीतानि दिशोत्रवन्दी सर्वे नमस्यन्ति स सिद्धसङ्गा तस्माच्चदेन नमो महात्मन् करीयसे ब्राह्मणोऽप्यादिकर्ते अनन्ददेवे स सगन्निवास त्वमशरं सदत्तवरं यत् त्वमादिदेव पुरुष पुराण सत्त्वमस्य विश्वस्य परं निदानं देत्तासि वेद्यं सपरं सदाम त्वया ददं विश्वमनन्दरूप. सो इन्द मूणु श्लोकंगलुम் அர்ஜுனன் கூறினான் புலன்களின் அதிபதியே, ஏன்னா நம்மளுடைய புலன்களை வந்து ஆள்பவர் அவர்தான் வந்து நம்முடைய புலன்களை வழிநடத்துகிறார். அதனால்தான் நம்ம வந்து ரிஷிகேஷான்னு சொல்றோம். சோ உமது திருநாமத்தை கேட்பதால் உலகம் ஆனந்தமடைகிறது, அதன் மூலம் அனைவரும் உம்மிடம் பற்றுதல் கொள்கின்றனர், சித்தர்கள் மரியாதையுடன் உம்மை வணங்கும் அதே சமயத்தில் அசுரர்கள் அச்சமுற்று இங்கும் அங்கும் ஓடுகின்றனர், இவை அனைத்தும் சிறப்பாக நடைபெறுகின்றன. சோ உங்களுடைய அந்த நாமங்களை கேட்பதினாலேயே வந்து தூய பக்தர்கள் வந்து ஆனந்தம் கொள்கின்றனர். ஸோ அவர்கள் வந்து அதனால அவங்க வந்து உம்மிடம் வந்து ஒரு அட்டாச்மெண்ட் கிடைக்கிறது, ஏற்படுகிறது. சித்தர்கள் வந்து உண்மை வந்து மரியாதையுடன் கும்பிடுறாங்க, ஆனா அசுரர்கள் வந்து உண்மை பார்த்து பயந்து ஓடுறாங்க. மகாத்மாவே, பிரம்மாவை விட சிறந்தவரே, நீங்கள் ஆதி படைப்பாளர், எனவே அவர்கள் மரியாதை கலந்த வணக்கங்களை ஏன் உங்களுக்கு செலுத்தக்கூடாது? எல்லையற்றவரே, தேவர்களின் தேவனே, அகிலத்தின் அடைக்கலமே, தாங்கள் அடிபற்றவர், எல்லா காரணங்களுக்கும் காரணர், இந்த ஜடத்தோட்டத்திற்கு அப்பாற்பட்டவர். சோ அவருடைய என்னென்ன பெருமைகள் இருக்கோ, நம்ம நிறைய டைம் திரும்ப திரும்ப இதே பெருமைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறதுனால ஏன் இதை வந்து திரும்ப திரும்ப சொல்றாங்க அப்படின்னு நம்மளுக்கு தோணும். ஆனால் நம்ம வந்து இது இப்ப நம்ம எத்தனை தடவை இதையே திரும்ப கேட்டிருப்போம், என்னெல்லாம் நம்ம கேட்டோம் அப்படின்னு நம்ம ஒரு பேப்பர் பேனா எடுத்து எழுதி சொன்னா நம்ம வந்து ஒரு மேக்சிமம் ஒரு ஏழு எட்டு தான் எழுத முடியும். அவருடைய எல்லா பெருமைகளையும் வந்து நம்மளால எழுத முடியாது. ஏன்னா நம்முடைய புலன்கள் வந்து என்ன குறைபாடுடைய புலன்கள், நமக்கு வந்து அவ்வளோ ஞாபக சக்தி, முதல்ல இருந்த சத்தியரோகம், அவங்க எல்லாமே வந்து அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த இது கிடையாது, எழுத்து கிடையாது. அவங்க வந்து வேதங்களை எல்லாம் வந்து கேட்பதினாலேயே வந்து அவர்கள் வந்து மனப்பாடம் செய்து வைத்திருந்தார்கள். அவங்களுக்கு ஒரு தடவை கேட்டா போதும், அதுக்கப்புறம் மறக்கவே மறக்காது. ஆனா நம்மளுக்கு அந்த மாதிரி கிடையாது. அதனாலதான் இங்க திரும்ப 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 பகவானுடைய பெருமைகளை, அவருடைய குணநலங்களை வந்து திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கிறாங்க. சோ அகிலத்துக்கெல்லாம் அடைக்கலமாக இருப்பவர், தேவர்களுக்கு எல்லாம் தேவராக இருப்பவர், இவங்கெல்லாம் ஏன் வந்து உங்களை வந்து வணங்க கூடாது அப்படின்னு, எல்லா காரணங்களுக்கும் காரணமாக இருப்பவர் நீரே அப்படின்னு அர்ஜுனர் வந்து சொல்றாரு. நீரே ஆதிதேவர், புருஷர், மிகவும் பழமையானவர், அடைக்கப்பட்ட இந்த உலகத்தின் இறுதி அடைக்கலம், அனைத்தையும் அறிந்தவரும் அறியப்பட வேண்டியவரும் நீரே, பௌதீக குணங்களுக்கு அப்பாற்பட்டவர், அதாவது நிர்குணவாதி. அந்த மூன்று குணங்களையும் பகவானை வந்து எதுவுமே பண்ண முடியாது. உன்னத அடைக்கலம் நீரே, நாங்க எல்லாரும் வந்து எங்க வந்து ஷெல்டர் எடுத்துக்கணும் அப்படின்னா உங்ககிட்டதான் வந்து அடைக்கலமாக வேண்டும். எல்லையற்ற ரூபமே, எல்லை எதுனே தெரியல, எங்க ஆரம்பிக்கிறது உங்களுடைய உருவம், எங்க முடியறதுன்னு எனக்கு தெரியவே இல்லை, பிரபஞ்ச தோற்றமும் தாங்களே பரவி இருக்கிறீர்கள் அப்படின்னு அர்ஜுனர் வந்து சொல்றாரு. சகேதி மத்வா பிரசவம் யசயம் ஹே கிருஷ்ண ஹே யாதவ ஹே சகேதி அஜானதா மகிமானம் கேதம் மயா பிரமாத பிரணயேனவாபி. உம்மை எனது நண்பன் என்று எண்ணிக்கொண்டு உமது பெருமைகளை அறியாமல் கிருஷ்ணா யாதவா நண்பனே என்றெல்லாம் நான் உம்மை அகந்தையுடன் அழைத்துள்ளேன். சித்தத்தினாலோ பிரேமையினாலோ நான் செய்தவை அனைத்தும் தயவு செய்து மன்னிக்கவும். பொழுதுபோக்கான கேளிக்கையின் போது ஒரே படுக்கையில் படுத்திருந்த போதும், அல்லது உடனமர்ந்து உணவருந்திய போதும், நான் தங்களை சில சமயங்களில் தனியாகவும் சில சமயங்களில் நண்பர்களுக்கு மத்தியிலும் அவமரியாதை செய்துள்ளேன். இழிவடையாதவரே, இத்தகைய குற்றங்களுக்காக தயவு செய்து என்னை மன்னிப்பீராக அப்படின்னு இந்த ரெண்டு ஸ்லோகங்கள், இந்த ஸ்லோகத்தையும் நான் படிச்சிடுறேன். ஏகோ அதப்யச்சுததசமசம் தச்சாமயே த்வாமக பிரமேயம். சோ என்ன சொல்றாரு, நான் வந்து உங்களோட வந்து என்ன வந்து நான் என்னோட ஃப்ரெண்டுன்னு இவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருந்தேன், உங்களுடைய பெருமைகள் எல்லாம் எனக்கு தெரியல, உங்களை பேர் சொல்லி நான் நிறைய டைம் நான் வந்து அகந்தையுடன் வந்து நான் கூப்பிட்டு இருக்கிறேன்,
ஆனா வந்து ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னா வந்து ஒரு அன்பு இருக்கும் இல்லைங்களா. நம்ம வந்து மத்த வீட்டுல அம்மா சொன்னா கூட கேட்க மாட்டோம், நம்ம கூட பிறந்தவங்க அக்கா தங்க தம்பி சொன்னா கூட கேட்க மாட்டோம். ஆனா வந்து யாராவது நம்ம வேலை செய்யும் போது அம்மா டே இதை போய் வாங்கிட்டு வந்துடுடா அப்படின்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்க, போமா நான் படிச்சுட்டு இருக்கேன் நாளைக்கு எனக்கு டெஸ்ட் இருக்குன்னு சொல்லுவோம். ஆனா இதே வந்து ஒரு ஃப்ரெண்டு போன் பண்ணி சொன்னா இதோடா ப்ரோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்றமா இல்லைங்களா. சோ உடனே போவான், அவனுக்காக என்ன வேணா செய்வான், அவன் இவனுக்காக என்ன வேணா செய்வான், இது அவனுக்காக என்ன வேணா செய்வான். சோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னா வந்து ரொம்ப நம்ம வந்து அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். சோ அந்த மாதிரி நான் கேளிக்கையின் போது விளையாட்டு இருக்கும் போது நான் வந்து உன்னை வந்து ஏதாவது செஞ்சிருக்கலாம் பேசியிருக்கலாம். சோ அதே மாதிரி ஒரே படுக்கையில வந்து நம்ம படுத்துட்டு இருந்தோம், அப்ப வந்து உணவருந்திய போது கூட நான் சாப்பிட்ட எச்சில கூட நீங்க எடுத்து சாப்பிட்டுருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் சில சமயங்களில் வந்து நான் வந்து உங்களை வந்து அவமரியாதைப்படுத்திருக்கிறேன், தனியா இருக்கும் போதும் சரி ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடியும் சரி. ஸோ இது இந்த குற்றங்களுக்காக எல்லாம் வந்து என்னை தயவு செய்து மன்னித்து விடுங்கள் அப்படின்னு. ஏன்னா பகவானுடைய அந்த விஸ்வரூபத்தை பார்த்த உடனே குழம்பி பயந்து தடுமாறி மனம் ஒரு நிலையில் இல்லாமல் வந்து அர்ஜுனர் வந்து நிலை தடுமாறி நிற்கிறார். அதனால நான் இத்தனை நாள் செஞ்சதெல்லாம் நான் வந்து ஒரு நண்பன்னு நினைச்சு செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதிருஷ்டபூர்வம் ருசிதோஸ்மி த்ருஷ்ட்வா பயேன ச ப்ரவேதிதம் மனோமே தத்யேவமே தர்ஷ்யதே ரூபம் ப்ரசீத தேவேஸ ஜகந்நிவாஸ. இதுவரை நான் என்றுமே கண்டிராத விஸ்வரூபத்தை பார்த்த பிறகு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் அதே சமயத்தில் பயத்தினால் என் மனம் குழம்புகிறது. எனவே தேவர்களின் இறைவனே, அகிலத்தின் அடைக்கலமே, என் மீது கருணை காட்டி மீண்டும் தங்களது தெய்வீக ரூபத்தை காட்டி அருள்வீராக. ரொம்ப பயந்துட்டார் அர்ஜுனர். அதனால என்ன சொல்றாரு, உங்களோட அந்த விஸ்வரூபத்தை நான் பார்த்துட்டேன், எனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷம், ஆனா அதே சமயத்துல நான் ரொம்ப பயந்து போயிருக்கிறேன், நான் ரொம்ப குழம்பி இருக்கிறேன், என்னால வந்து என்னை பேலன்ஸ் பண்ணவே முடியல. அதனால இறைவனே, அகிலத்தின் அடைக்கலமே, எல்லாத்துக்கும் அடைக்கலம் கொடுக்குற நீர் என்ன பண்ணணும், எனக்கு கருணை காட்டுங்க, உங்களுடைய அந்த தெய்வீக ரூபத்தை மறுபடியும் அந்த தெய்வீக ரூபத்தையே வந்து எனக்கு காமிச்சிருங்க, போதும் உங்களோட அந்த விஸ்வரூபத்தை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு வேண்டாரு. 46, 48, 49 என்ன சொல்றது, திரஷ்டும் த்வதன்யேன குரு ப்ரவீர. 49 மாதேவ்யதா மாச விமூடபாவோ துஷ்வாரூபம் போரமித்ரும் மமேதம் புனஸ்வம் தவேம் ரூபமிதம் ப்ரபஷ்ய. சோ இந்த மூன்று ஸ்லோகங்களும் என்ன சொல்கிறது அப்படின்னு பார்க்கலாம். விஸ்வரூபமே, ஆயிரம் கரங்களை உடைய இறைவனே, தலையில் மகுடத்துடனும் கைகளில் சங்கு சக்கரம் கதை மற்றும் தாமரை மலருடனும் விளங்கும் உமது நான்கு கை உருவில் உம்மை காண நான் விரும்புகிறேன். உம்மை அந்த ரூபத்தில் காண நான் பேராவல் கொண்டுள்ளேன். போதும் பகவானே, நீங்க அந்த விஸ்வரூபத்தை காமிச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம், இப்ப நான் உங்களை சதுர்புஜங்களோட பார்க்க விரும்புகிறேன். சங்கு சக்கர கதாகஸ்தத்துல அந்த நான்கு கைகளோட அந்த ரூபத்துல நான் வந்து உங்களை பார்க்க விரும்புகிறேன், ஆவல் கொண்டுள்ளேன் அப்படின்னு சொல்றாரு. குருவம்ச வீரரில் சிறந்தவனே, எனது இந்த விஸ்வரூபத்தை உனக்கு முன் யாரும் என்றும் கண்டதில்லை. ஏனெனில் வேதங்களை படிப்பதாலோ, யாகங்களை செய்வதாலோ, தானங்களாலோ, புண்ணிய செயல்களாலோ, கடும் தவங்களாலோ எனது இந்த உருவத்தை ஜட உலகில் காண்பது என்பது இயலாததாகும். சோ இந்த ஜட உலகத்துல இருக்கிறவங்க யாருமே வந்து இந்த விஸ்வரூபத்தை பார்க்க முடியாது. எத்தனை தவங்கள் செய்தாலும், யாகங்கள் செய்தாலும், புண்ணிய செயல்கள் செய்தாலும் இந்த விஸ்வரூபத்தை வந்து யாருமே வந்து பார்க்க முடியாது, பார்க்கும் சக்தி நமக்கு இல்லை. அதுதான் பகவான் இங்க வந்து சொல்றாரு, அவருடைய கருணையினால் மட்டுமே நாம வந்து இந்த பார்க்க முடியும். அதுவும் இந்த விஸ்வரூபத்தை அந்த குருச்சேத்திர போரில் காமிக்கும் போது அவன் வேற பௌதீகத்தை சேர்ந்தவர்கள் யாருமே பார்க்கல,
எனது இந்த கோரமான உருவத்தை கண்டு நீ மிகவும் பாதிக்கப்பட்டு குழம்பியுள்ளாய். இனி முடிவு பெறட்டும், இது முடிவு பெறட்டும். எனது பக்தனே, எல்லா குழப்பங்களிலிருந்தும் விடுபடுவாயாக. அமைதியான மனதுடன் நீ விரும்பும் உருவத்தை நீ இப்போது காணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் அந்த சதுர்புஜலோ அந்த உருவத்தை வந்து காமிக்கிறாரு. சஞ்சய உவாச்ச இத்யார்ஜுனம் வாசுதேவஸ்ததோக்வா ஸ்வகம் ரூபவ தர்ஷ்யம் ஆசபூய ஆஸ்வாசயாமாத சபீதமேனம் பூத்வா புன சௌன்யவோ மகாத்மா. இப்ப வந்து யார் பார்த்துட்டு இருந்தாங்க? சஞ்சயர் பார்த்துட்டு இருந்தாரு அஸ்தினாபுர அரண்மனையிலிருந்து. இப்ப அவர் பேசுறாரு. திருதராஷ்டிரிடம் சஞ்சயன் கூறினான், புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் இவ்வாறு பேசிய பிறகு நான்கு கரங்களை உடைய தனது சுய உருவையும் இறுதியில் இரண்டு கரங்களுடனான உருவையும் காட்டி அச்சமுற்று இருந்து அர்ஜுனனை உற்சாகப்படுத்தினார். ஃபர்ஸ்ட் நான்கு கரங்களுடைய ரூபத்தை வந்து காமிச்சாரு அப்படின்னு சொல்றாரு. அப்புறமா என்ன பண்ணாரு? அவர் தன்னுடைய சுய உருவான இரண்டு கைகளுடன் வந்து தோன்றினார். சாமசுந்தரரா வந்து அவர் வந்து அந்த ரூபத்தையும் வந்து காமிக்கிறார். ஏன்னா ரொம்ப பயந்து போயிருக்கிறார் அர்ஜுனர். சோ அந்த பயத்தை போக்குவதற்காக, அவரை உற்சாகப்படுத்துவதற்காக அந்த ரெண்டு ரூபங்களையுமே காமிக்கிறாரு அப்படின்னு திருதராஷ்டருக்கு வந்து சஞ்சயன் சொல்கிறான். அர்ஜுனவாச்ச, இப்ப அர்ஜுனர் பேசுறாரு. ரிஷ்வேதம் மானுஷம் ரூபம் தவ சௌம்யம் ஜனாதன இதானிமஸ்மி சம்ஸ்ருத்த சதேச பிரகிருதிம் கத. கிருஷ்ணரை அவரது உண்மையான உருவில் கண்ட பொழுது அர்ஜுனன் கூறினான், ஓ ஜனார்தனா, மனிதனை போன்று தோன்றக்கூடிய மிகவும் அழகான இந்த உருவத்தை கண்டு எனது மனம் தற்போது அமைதி அடைந்துள்ளது. நான் எனது சுய இயல்பினை மீண்டும் அடைந்துள்ளேன். அப்பா போதுண்டா சாமி, உங்களை அந்த விஸ்வரூப பார்த்ததுக்கு அப்புறமா உங்களை இந்த ரூபத்துல பார்க்கும் போதுதான் எனக்கு என்னுடைய மனது இப்ப வந்து ஒரு அமைதியான நிலைக்கு வந்திருக்கிறது. நான் வந்து என்னோட சுய இயல்பான நிலைக்கு நான் வந்து விட்டேன் அப்படின்னு சொல்றாரு. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், எனதன்பு அர்ஜுனா, இப்போது நீ பார்க்கும் எனது இந்த உருவம் காண்பதற்கு மிகவும் அரிதானது. பிரியமான இந்த உருவத்தை தரிசிப்பதற்கான வாய்ப்பை தேவர்களும் எப்போதும் நாடுகின்றனர். சோ இந்த உருவத்துல வந்து பாக்குறதுக்கு வந்து தேவர்கள் வந்து எப்போதுமே வந்து இஷ்டப்படுறாங்க. அதுதான் வந்து இந்த ஸ்லோகத்துல சொல்றாரு. ஸ்ரீ பகவானு வாச்ச சாதுர் தர்ஷமிதம் ரூபம் நித்யம் தர்ஷன காங்கின. இந்த ரூபத்தை காண்பதற்கு எல்லோருமே வந்து மிகவும் ஆவலாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. எந்த ரூபத்தை? நீங்க நினைச்சுக்க கூடாது விஸ்வரூபத்தைன்னு, அந்த சாமசுந்தர ரூபத்தை, ரெண்டு கைகளுடன் உள்ள ரூபத்தை. சோ பக்தியா தௌ அனன்யா சத்ய ஏகம் கேவம் பிதோர்ஜுன ஞாதும் திரஷ்டும் சதத்வேன பிரவேஷ்டும் ச பரந்தவ. எனதம்பு அர்ஜுனா, உன்னும் இருக்கும் என்னை கலப்பற்ற பக்தி தொண்டினால் மட்டுமே இது போன்று நேரடியாக காணவும் புரிந்து கொள்ளவும் முடியும். இங்க நிக்கிறார் பாருங்க, இந்த சாமசுந்தர ரூபம். ஒரு மூன்று வளைவுகள் இருக்கும் இந்த உடம்புல. இந்த இடத்துல ஒரு வளைவு, இங்க ஒரு வளைவு. சோ மூன்று வந்து வளைவுகள் இருக்கும், நீங்களே பாருங்க. சோ காலை வந்து, இந்த காலை வந்து இப்படி வச்சு நின்றுட்டு இருப்பாரு. இதுதான் சாமசுந்தர ரூபம் அப்படின்னு சொல்றது. இதை பார்ப்பதற்கு தான் எல்லோருமே மிகவும் ஆவலாக இருக்கிறார்கள். சோ எனது உன்முன் நிற்கும் என்னை வந்து எப்படி பார்க்க முடியும் அப்படின்னா, கலப்படமற்ற அன்பு, அவரே எல்லாம் அப்படின்னு 100% சரணடைந்திருக்கின்ற யோகிகள். சோ அந்த தூய்மையான யோகிகளை விட தூய்மையான பக்தி யார் செலுத்தினாங்க அப்படின்னா, கோபர்கள் தான் செலுத்தினார்கள், கோபியர்கள் தான் செலுத்தினார்கள். எப்படி சொல்றோம் அப்படின்னு கேட்டா, ஒரு தடவை வந்து அர்ஜுன் பகவான் வந்து என்ன பண்ணிட்டார்னா, எனக்கு தலை ரொம்ப வலிக்கிறது அப்படின்னு போய் படுத்துட்டாரு. சோ படுத்துட்டு என்ன சொல்றாங்க, எல்லாரும் என்ன தலைவலிக்குதா தலைவலிக்குதா பகவானுக்கு தலைவலிக்குதா அப்படின்னு எல்லாருமே ஓடி வர்றாங்க. அப்ப வந்து என்ன பண்ணினா, எதோ பண்றாங்க வைத்தியர்கள் வர்றாங்க, சரியாகலை அப்படின்னு சொல்லிட்டாரு பகவான் சும்மா வச்சு. அப்ப என்ன பண்ணினா சரியாகும் அப்படின்னு பகவான் கிட்டயே கேட்கும் போது, எனக்கு வந்து யார் வந்து ரொம்ப தூய பக்தர்களுடைய அந்த காலடி மண் இருக்கு பாத்தீங்களா, அதை கொண்டு வந்து என் தலையில பூசுனீங்கன்னா என் தலைவலி சரியாயிட்டும்னு சொல்லிட்டாங்க. யாராவது வந்து காலடி மண்ணை பகவானுக்கு கொடுப்பாங்களா? யாருகிட்ட போய் கேட்டாலும் வந்து, ஐயோ நானா அது நான் செஞ்சேன்னா நான் பாவையாயிடுவேன், எனக்கு வந்து பாவம் வந்து சேரும், நான் தரமாட்டேன், பகவானுக்கு வந்து என்னோட காலடி மண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே விலகிட்டாங்க.
சோ அப்ப வந்து இத போய் அங்க விஜாவாசிகள் அந்த பிருந்தாவனத்துல போய் அந்த கோவியர்கள் கிட்ட சொல்றாங்க அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன பண்ணாங்க ஒரு துணியை விரிச்சு போட்டாங்க ஒரு கோபியர்கள் இல்ல எல்லா கோபியர்களும் ஓடி வந்து அதுல வந்து அந்த தங்க மிதிக்கிறாங்க சோ மிதிச்சோம்னா அந்த மண்ணு வெறுப்பு பாத்தீங்களா அந்த எடுத்துட்டு வந்து கட்டி கொடுப்பாங்க எங்களுக்கு பாவம் வந்தா கூட பரவாயில்ல பகவானுக்கு வந்து தலைவலி விட்டுச்சுன்னா போதும் அப்படிங்கிறாங்க இதுதான் தூய்மையான பக்தி சோ இந்த கலப்படமற்ற பக்தி தூண்டினால் மட்டுமே என்னை நேரடியாக புரிந்து கொள்ளவும் முடியும் காணவும் முடியும் இவ்வழியில் மட்டுமே என்னை பற்றிய உண்மையின் ரகசியங்களை உன்னால் துளைய முடியும் சோ அப்ப மட்டும்தான் வந்து என்னை பற்றிய ரகசியங்களை அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றாங்க சோ மத்கர்மக்ரூன் மத்பரமோ மத்பக்த சங்கவர்ச்சித நிற்பைர சர்வபூதேசு யசமாம் கேதி பாண்டவ எனதன்பு அர்ஜுனா எவனொருவன் எனது தூய பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ளானோ பல நோக்கு செயல்கள் மற்றும் மனக்கற்பனைகளின் களங்கங்களிலிருந்து முற்றிலும் விடுபட்டுள்ளானோ எனக்காக செயல்படுகிறானோ என்னை தனது வாழ்வின் பரம இலக்காக வைத்துள்ளானோ மற்றும் எல்லா உயிர்களிடத்திலும் நண்பனாக உள்ளானோ அவன் நிச்சயமாக என்னை வந்து அடைகிறான் சோ இதுதான் கிருஷ்ண கர்மா அப்படிங்கிறது கிருஷ்ணருக்கு எப்படி பக்தி செலுத்தணும் அப்படிங்கிறது இங்க வந்து சொல்லியிருக்காங்க தூய்மையாக இருக்கணும் நம்மளோட மனமும் செயல்களும் தூய்மையாக இருக்கணும் அப்படி செலுத்துகிற பக்தி மட்டுமே தூய்மையான பக்தி பலன் நோக்கி இதை வந்து எனக்கு செய்யுங்க அப்படின்னு எந்த பகவான்கிட்டயும் யாருகிட்டயுமே வந்து போய் வேண்டக்கூடாது சோ பகவானே பார்த்து நம்ம வந்து தூய்மை பக்தி செலுத்தும் போது நமக்கு என்ன வேணுமோ அவரே செய்வாரு சோ நம்மளுடைய மன கற்பனைகள் நம்ம நிறைய வந்து கற்பனை பண்ணுவோம் இல்லைங்களா அந்த அதனால வந்து நம்ம மனசு கலங்கமடைகிறது அதுல இருந்து வந்து முற்றிலும் விடுபட்டு இருக்க வேண்டும் சோ யாருக்காக பகவானை திருப்திப்படுத்துவதற்காக நம்முடைய புலன்களை திருப்திப்படுத்துவதற்காக எதுவுமே செய்யக்கூடாது பகவானுக்கு செய்யணும் பகவானுக்கு என்ன பிடிக்கும் பகவானை எப்படி திருப்திப்படுத்துவது அதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும் பகவானை சென்றடைவது மட்டுமே நம்முடைய இலக்காக ஃபோக்கஸா இருக்கணும் சோ எல்லா உயிர்களிடத்துமே வந்து நம்ம வந்து சமமா பார்க்கணும் ஒரு நாயை பூனையை மனிதனை சண்டாளனை நாயை உண்பவனை எல்லாத்தையுமே பண்டிதா சமதர்ஷினகா அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா செவன்த் சாப்டர்ல சோ எல்லாத்தையுமே சமநோக்காக யார் பார்க்கிறார்களோ அவர்கள் வந்து நிச்சயமாக என்னை வந்து அடைகிறார்கள் அப்படின்னு இந்த 55வது ஸ்லோகத்துல பகவான் சொல்லியிருக்கிறாரு இதோ இந்த சாப்டர் முடிவடைகிறது இந்த அத்தியாயத்தின் சுருக்கம் என்ன அப்படிங்கிறத பாத்திரலாம் அவர் வந்து யூனிவர்சல் வடிவத்தை அந்த விஸ்வரூப தரிசனத்தை காணிவிக்கும்படி எனக்கு தகுதி இருந்தா எனக்கு காமிங்க அப்படின்னு கேட்கிறாரு பகவானும் தன்னுடைய அந்த விருவத்தை வந்து விவரிக்கிறாரு அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த உருவத்தை வந்து காமிக்கிறாரு அதை பார்த்தோன்னே அர்ஜுனனுடைய அனுபவம் எப்படிப்பட்டது அப்படின்னு ஸ்லோகங்கள் சொல்கின்றன அதுக்கு வந்து பகவானுடைய பதில்கள் என்ன நான் புலம்பி விட்டேன் அப்படின்னு பயந்து போயிருக்கிறேன் அப்படின்னு அர்ஜுனர் சொல்றாரு அர்ஜுனர் வந்து அவருடைய பிரார்த்தனைகளையும் தேவர்களும் ரிஷிகளும் கூட வந்து பிரார்த்தனைகள் செய்கிறார்கள் சோ அந்த தூய பக்தி அப்படின்னா அந்த பக்தி செய்வதற்கு கிருஷ்ணரை பார்க்க தூ என்ன வேணும் அப்படின்னா தூய பக்தி வேணும் தூய பக்தி எப்படி செலுத்துறது அப்படின்னா கிருஷ்ண கர்மா பண்ணணும் எல்லாவற்றிலும் கிருஷ்ணரை வந்து நம்ம வந்து சேர்த்துக்கணும் எல்லா என்னென்ன செய்கின்றோம் எதையெல்லாம் உண்கின்றோமோ எதையெல்லாம் செய்கின்றோமோ எதையெல்லாம் படைக்கின்றோமோ எந்த தானங்கள் செய்கின்றோமோ தர்மங்கள் செய்கின்றோமோ எல்லாவற்றிலுமே கிருஷ்ணர் வந்து ஒரு பங்கா இருந்தார்னா நம்ம செய்கின்ற பக்தி அனன்ய பக்தியாக இருக்கும் அப்படிங்கிறத சந்தேகம் இல்லை நான் வந்து இப்போ இன்னைக்கு ஸ்டாப் ஷேர் பண்றேன் இன்னைக்கு வந்து ஸ்டோரி சொல்றதுக்கு மாதாஜி இல்ல நீங்க வந்து உங்களுடைய டவுட்ஸ் ஏதாவது இருந்தா இந்த சாப்டர்ல நீங்க வந்து கேட்கலாம்